ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் க்ளோப். நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது சம்மந்தமாக ஒரு அப்டேட். இது நம்ம மார்னிங் போட்டிருந்த வீடியோவில் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்க முடியல அப்போது, அதை இப்போ காமிக்கிறேன். ஜட்ஜுடைய நேம் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஜட்ஜுடைய நேம் போட்டு இதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக ஒரு 12 பேஜஸ் இருக்குது. இந்த பாருங்கள், 1 to 12. ஸோ அந்த 1 to 12 பேஜஸ்னுடைய மொத்த டீட்டெயிலும் வந்து மீடியாவில் போட முடியாது, பேப்பரில் போட முடியாது அப்படிங்கிறதால தான் நாம் வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தோம். நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு கலக்கத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்காங்க, அவளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக தான் இதை நாம் போட்டிருந்தோம். இதில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3வது பேஜ். இந்த 3வது பேஜில் அந்த அட்வொகேட், ஆருத்ரா தரப்பு அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பட்ஸ் ஆக்டுக்கிலேயே வந்து வரல, எனக்கு குற்றச்சாட்டு வந்து பட்ஸ் ஆக்டுக்கிலே எங்கள் மேலே குற்றம் சுமத்த முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து டெபாசிட்டாகவே வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. அவங்க டெபாசிட்டாகவே பணத்தை வாங்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவுக்கு கடைசி பகுதியில் சொல்கிறேன். இப்போது இதை மட்டும் கவனிச்சிக்கோங்க, டெபாசிட்டாக வாங்கலை, அப்போ எக்ஸம்டட். நாங்கள் இந்த பட்ஸ் ஆக்டில் எக்ஸம்டட் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள், அதன்படி தான் பணத்தை வாங்கியிருக்கோன்னு சொல்ல வராங்க. அது என்னங்கிறத அடுத்து வர இந்த வேறு சில விஷயங்கள் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் சொல்கிறேன். வேறு ஒரு இது நான் ஸ்க்ரீன் நம்ம காமிக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4 இதுவும் இன்னொரு ஜி அண்ட் ஐ. ஸோ இதன்படி தான் நாங்கள் பணத்தை வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது இது மொத்தம் 12 பேஜ் இல்லைங்களா, அந்த 12 பேஜில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வீடியோவில் சொன்ன மாதிரி யார் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இது. செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை 9, அதாவது செக்ரட்டரியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ். அடுத்து த டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர், அதாவது டிஆர்ஓ சென்னை. இவங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஓகே, மீடியாவில் நாம் மார்னிங் சொன்ன விஷயங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம தந்தி, ஏன்னா தந்தி தான் அதிகமாக எல்லோரும் வாங்குகிற ஒரு நியூஸ் பேப்பர். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு 10 to 30% தரதா சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, வட்டி தரதா சொல்லி சுமார் 1,678 crore வரைக்கும் வசூலிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி வரல, போலீஸ் சொல்லியிருக்கிறது சுமார் 1,000 crore வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ் பேப்பர்லேயே எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். 5 பேர் சொல்லியிருக்காங்க இதில் முன்ஜாமீன் கேட்டு, வேறு ஒரு பேப்பரில் 14 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். July 4 அடுத்த விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இதில் வந்து நமக்கு வந்திருக்கிற நியூஸ் தந்தியை பொறுத்த வரைக்கும். August 8 வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்தியா விட்டு வெளியேறக்கூடாது இதுதான். அதே மாதிரி வங்கி கணக்கு வந்து போலீஸ் விடுவிக்கணும், பொதுமக்களிடம் வந்து டெபாசிட் தொகை வாங்கக்கூடாது. இதுதான் வந்து தந்தியில் கொடுத்துருக்கிற நியூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தினகரனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அதே 5 பேர் தான் கொடுத்துருக்காங்க. நிபந்தனை ஜாமீன் யார் கொடுத்துருக்காங்கன்றது 13 இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆருத்ரா கோல்டுக்கு அம்ஜிக்கரை தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. 10% to 30% வரை சேம், 1,678 crore வரை மோசடியாக வசூலித்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. 14 பேர் மீது 5 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கைதே தான், கைது செய்ய தடை August 8 வரைக்கும். அது இதே மாதிரி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, வங்கி கணக்கை அன்ஃப்ரீஸ் பண்ணணும், விசாரணை முடியும் வரை டெபாசிட் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. உள்துறை செயலாளர் அவருக்கு உதவியாக மாவட்ட வருவாய் அதிகாரி நியமிக்கப்படுகிறார். இதுதான் August 8 பணத்தை திருப்பி கொடுக்கறத பற்றி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் ஒரு அறிக்கையை வந்து கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணணும். July 4 அடுத்த விசாரணை வரும். இது தினகரனில் வந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தினமலரில் இவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இவங்களும் சேம் தான், அதே 10 to 30%, அதே மாதிரி 14 பேர் மீது, மற்றவர் 5 பேர் போட்டிருக்காங்க, இதில் 14 பேர் மீதுன்னு போட்டிருக்காங்க. இதே மாதிரி மோசடி செய்து விட்டதாக எந்த டிபாசிட்தாரரும் குற்றம் சாட்டவில்லை, போலீஸார் தாமாக இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். இதுதான் முக்கியமாக கவனிக்கணும். அதாவது ஆருத்ரா தரப்பு வக்கீல் சொல்லியிருக்கிறது, டெபாசிட்தாரர்களுக்கு முறையாக பணம் வழங்கப்பட்டது, வங்கி கணக்கு முடக்கப்பட்டதால் இப்போ பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி
கணக்கை இயக்க அனுமதித்தால் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு அட்வொகேட் சொல்லியிருக்காங்க ஆருத்ரா தரப்பு. அதுக்கு போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கிறது என்ன, 80,000 டெபாசிட்டாரிலிருந்து பணம் பெறப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. 82 கணக்குகள் வாயிலாக அதே 1,678 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கணுங்கிறதுக்காக. இதுதான் போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கிறது. ஸோ ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க, டெபாசிட் எதுவும் வாங்கக்கூடாது, இந்தியாவை விட்டு வெளியே போகக்கூடாது நீதிமன்றத்தின் அனுமதியின்றி, இதான் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உள்துறை செயலாளர், அதுக்கு அவர் ஹெல்ப்பாக மாவட்ட வருவாய் அதிகாரி. ஸோ இதில் சொல்லியிருக்கிறது, தேவையான அலுவலர்களுடன் கூடிய அலுவலகத்தை உள்துறை செயலாளர் ஏற்படுத்த வேண்டும். இதான் நான் மார்னிங் சொன்னது, ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணணும், அதுக்குரிய ஸ்டாஃப்லாம் போடணும், அதுக்கு பிறகு டெபாசிட்தாரர்கள் அவங்கள போய் அணுகணும், அவங்களுடைய ரிசிப்ட் ஆறுதலால் ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க அதை கொடுக்கணும், இவங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுக்கணும். கொடுத்த பிறகு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அது உண்மைத்தன்மையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்துட்டு இதை வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து தினமலர்லேயும் கொடுத்துருக்காங்க. பணம் வழங்குவது குறித்து வாரந்தோறும் அறிக்கை கொடுக்கணும், யாருக்கு, கோர்ட்டுக்கு. ஜூலை 4 விசாரணை தள்ளி வைக்கப்படுகிறது. ஸோ 3 பேப்பர்லேயும் வந்திருக்கிற விஷயங்கள் இது தான். ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் கிடைக்காதுங்கிறதால தான் நாம் வந்து மார்னிங் வீடியோவாக போட்டிருந்தோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த பட்ஸ் ஆக்ட்டுங்கிறது என்ன. இவங்க வந்துட்டு நாங்கள் டெபாசிட்டாகவே வாங்கலைன்னு சொல்லியிருக்காங்க. Section 3 and 5 படி பட்ஸ் ஆக்ட் படி வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேஸே வந்து வில் நாட் அரைஸ் அப்படின்றாங்க. பிகாஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் நாட் டெபாசிட், டெபாசிட்டே கிடையாது இது, நாங்கள் வேறு அடிப்படையில் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து விதிவிலக்குகள் அடிப்படையில் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த பட்ஸ் ஆக்ட்ன்றது என்ன? ஸோ அந்த பட்ஸ் ஆக்டில் இதுதான் ஜி, அமௌண்ட் ரிசீவ்ட் அஸ் கிரெடிட் பை எ பையர் ஃப்ரம் எ செல்லர் ஆன் த சேல் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி வெதர் மூவபிள் ஆர் இம்மூவபிள். அப்படின்னா என்ன, ஒரு கடன் மாதிரி வாங்கிறது ஒரு பையர்கிட்ட இருந்து ஃப்ரம் எ செல்லர், அதாவது ஒரு செல்லர்கிட்ட இருந்து கடன் மாதிரி வாங்கிறது. ஸோ உங்ககிட்ட இருந்து அவங்க வந்து கடன் மாதிரி வாங்கியிருக்கிறதா, அதாவது இந்த பட்ஸ் ஆக்ட் படி சொல்கிறது என்ன, உங்ககிட்ட இருந்து அவங்க கடன் மாதிரி வாங்கியிருக்காங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு சேல் பண்ணுறதுக்காக, அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்து அல்லது வீடு நிலம் இந்த மாதிரி, இம்மூவபிள்னால் காரு வேனு பஸ்ஸு லாரி இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதன்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர விஷயம். இதுதான் ஜி. அடுத்து ஐயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனி டெபாசிட் மேட் அண்டர் Section 34 ஆர் அன் அமௌண்ட் அக்செப்டட் பை எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அரசியல் கட்சிகளுக்கு நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் கம்பெனிகள் அல்லது பப்ளிக்லாம் கூட வந்து ஒரு ஃபண்டு மாதிரி கொடுக்கலாம், ஏன்னா அரசியல் கட்சிகள் செயல்படணும் இல்லையா, அவங்களுக்கும் ஃபண்டு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபண்டு மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபண்டு மாதிரி கலெக்ட் பண்ணுறது தான் வந்து விதிவிலக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அடிப்படையில் தான் அவங்க வந்து ஆருத்ரா நிறுவனம் வந்து ஃபண்டு வாங்கியிருக்கிறதா அவங்களுடைய தரப்பு அட்வொகேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ் தான் அவங்க காமிச்சிருக்காங்க, அதை தான் நம்ம அந்த பட்ஸ் ஆக்டில் பார்க்குறோம். ஸோ அப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆக்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த ஆக்ட், அதில் 34 அந்த செக்ஷனில் கொடுத்துருக்கிறது. A candidate shall not be deemed to be duly nominated for election from a constituency unless he deposits or causes to be deposited. அது நமக்கு வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, டெபாசிட்ஸ் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க, இதில் எப்படி வாங்கணும் அப்படின்னு. ஸோ அதன்படி தான் அவங்க வாங்கியிருக்கிறதா யார் சொல்லியிருக்காங்க, ஆருத்ரா தரப்பு வழக்கறிஞர். ஸோ ரெண்டு சட்டப்படி வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இதை நாம் கவனிச்சிக்கணும். ஸோ அவங்க டெபாசிட்டாக வாங்கலை, இதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு அப்டேட் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இப்போ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் அதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும், அப்படி நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மெயினாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ தெரிய வரும். ஓகே, வணக்கம்.